வணக்கம். என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் கிங்மேக்கருடைய இந்த 16வது ஆண்டு விழாவுக்கு இன்றைக்கி இந்த விழாவுக்கு வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கம்பெனி இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்றைக்கி வந்து 16வது ஆண்டு தொடக்க விழா. இந்த 16 ஆண்டுகள் அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், 95,000 மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளரை வச்சுருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி. முதல்ல மக்கள்கிட்ட நல்ல செல்வ செழிப்போட பெரிய அளவில் ரீச் பண்ணியிருக்குது இந்த கம்பெனி. ரெண்டாவது, இந்த 16 ஆண்டுகள் மக்கள் நிறைய சேவை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு வருது. 5 ஆண்டுகள் ரியல் எஸ்டேட்டை இனிமேல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்க நேரத்தில், தடைக்கற்கள் எங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதெல்லாம் படிக்கற்களை அடிக்க அடிக்க வச்சு இன்றைக்கி இந்த ரியல் எஸ்டேட்டில் நம்பர் ஒன் கம்பெனி அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கோம். கடந்த 5 ஆண்டுகளாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முடிவு பண்ணோம். பண்ணை நிலம்ங்கிற ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. பண்ணை நிலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட பார்த்திங்கன்னா, கடந்த 2020 மார்ச் மாதம் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தப்போ பார்த்திங்கன்னா, மார்ச் 23ஆம் தேதி டிக்ளேர் பண்ணுறாங்க இந்தியா ஃபுல்லாக கொரோனா அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணதை. அத்தனை பேரும் அடுத்த நாள் சந்திரமண்டலத்தில் போய் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு யாரும் முயற்சி பண்ணல. சாஃப்ட்வேரில் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணல. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் தான் அத்தனை பேரும் முயற்சி பண்ணாங்க. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி டிபார்ட்மெண்ட்டுடைய வாசல்லையும் காய்கறி கடையிலையும் அரிசி கடையிலையும் கியூவில் இருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு உயிர் வாழணும்னா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். இந்த சாப்பாடு எங்கேருந்து கிடைக்கும்? விவசாயம் ஒன்று பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முடித்துன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். இனிமேல் விவசாயம் தான் நம்பர் ஒன்னாக கொண்டு வரணும்னு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணதுடைய விளைவு, இந்த 2.5 வருஷமாக இந்த பண்ணை நிலத்தை 5 ஆண்டுகள் முயற்சி எடுத்து வந்தாலும் மக்கள்கிட்ட ஏகபோகமாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்தது இந்த 2.5 வருஷம்தான். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த பண்ணை நிலம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, சிட்டிக்குள்ளே கால் கிரவுண்டு ஆல் கிரவுண்டு வாங்கி வச்சுக்கிட்டு நெருக்கத்தில் டிராஃபிக் கண்ட்ரோலில் நல்ல பொல்யூஷன் இல்லாமல் இன்றைக்கி மனிதனுக்கு நோய் வர்றதுக்கு காரணமே நெருக்கடியான சூழ்நிலை தான், மன அழுத்தம் தான் காரணம். ஒரு டிராஃபிக் வண்டி ஓட்டிகிட்டு போனால் கூட டென்ஷன், ப்ரெஷர், சுகர் அத்தனை வர்றதுக்கு காரணமே, மனிதனுக்கு நோய் வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த சிட்டிக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்துருக்கோம். அப்போ அத்தனை பேர் அர்த்தத்தோடு வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா சிட்டி விட்டு ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து 75 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ஒரு நல்ல ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பண்ணை நிலம் கான்செப்டை கொண்டு போனோம். ஒரு 100 ஏக்கர் வாங்குவோம். 100 ஏக்கரை கால் ஏக்கரை அரை ஏக்கராக பிரித்தோம். கால் ஏக்கர்னா சும்மா எம்டி லேண்டாக கொடுக்காம 4 முறை முதல்ல பாதுகாப்பு பண்ணித்தரோம். ஒரு யூனிட்னா 10,000 ஸ்கொயர் ஃபிட். அந்த 10,000 ஸ்கொயர் ஃபிட் 4 முறை 48 பென்சிங் கல் போடுறோம். 7 அடி கல், 2 அடி மண்ணுக்குள்ளேயும் 5 அடி வெளியும் 7 அடி கல் போடுறோம். அந்த கல்லை சுற்றி ஒரு ஆடு மாடு கூட உள்ளே போகாத அளவுக்கு கம்பி வேலி போடுறோம். ஒரு கேட்டு போட்டுறோம். வாங்குறவங்க பேரை போட்டுறோம். உள்ளே வாடிக்கையாளர் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி மரம் வைக்கிறோம். தென்னை மரம், மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், கொய்யா, பெலன்னு ஒரு 40 மரம் வச்சிடறோம். அந்த 40 மரம் வச்சு இடையில ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபிட் கேப் விட்டுறோம். அந்த மரத்துக்கடியில் பென்ஷன், அதாவது நம்ம வாட்ரு எல்லாம் தேவையாது. வாட்டர்லாம் வரணுன்னா அதுக்கு என்ன பண்ணால் ட்ரிப்ளிகேஷன் பண்ணும். ஸோ ட்ரிப்ளிகேஷன் உள்ளே போட்டுறோம். 1 வருஷம் நாங்கள் பராமரித்து கொடுக்குறோம். ஒரு சொத்து வாங்குறோம்னா, ஒரு ஃபார்ம் வாங்குறோம்னா முதல்ல போக்குவரத்து வசதி இருக்கணும். மெயின் போக்குவரத்து வசதி ஏற்பாடு பண்ணிடுறோம். மண் நல்ல மண் இருக்கணும், தண்ணி நல்ல வசதி இருக்கணும். வளமான மண் இருந்துச்சுன்னா பசுமையான முறையில் அது விளையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 2.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 2,000 பேரை விவசாயியாக உருவாக்கியிருக்கோம். இந்த கிங்மேக்கருடைய டார்கெட் 100,000 விவசாயியை உருவாக்கணும்னு ஒரு பெரிய இலக்கோடு நாங்கள் செயல்பட்டுருக்கோம். அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான் அந்த எங்களுடைய லோகோவே பார்த்திங்கன்னா, விவசாயியுடைய கையை பிடிச்சி தூக்கிட்டு வர்றது தான் எங்களுடைய லோகோவே. என்னுடைய டார்கெட் கூட, உழவுக்கு உயிர் கொடுப்போம், உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் இந்த கம்பெனி இன்றைக்கி செயல்படுது. மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்காக இருக்கிறதுக்கு காரணமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால தான். சென்னையை பொறுத்தளவு எல்லாருமே பரபரப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மெட்ராஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரிலாக்ஸாகவே கிடையாது, ஒரு பரபரப்பான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா என்ன பண்ணுறான், ஒரு வீக்கெண்டானா பீச்சுக்கு போகிறாங்க, ரிசார்ட்டுக்கு போகிறாங்க, தன்னுடைய பணத்தை வேஸ்ட்டாக போய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நெருக்கடியான டிராஃபிக் கண்ட்ரோலில். நாங்கள் என்ன பண்ணுறோம்,
வாழ்க்கையில் ரிலாக்ஸ் வேணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா சிட்டிக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு 1 ஏக்கர் வாங்கிங்க, உங்களுடைய சொந்த தோட்டத்துக்கு வாங்க. அந்த தோட்டத்தில் சுற்றி மர வச்சுங்க, நல்ல குடில் இருக்கும், நல்ல காற்று இருக்கும், பொல்யூஷன் பிரச்சனையே இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அங்கே வந்து அந்த தோட்டத்தில் காய்கறி, வீட்டுக்கு தேன பழங்கள் அத்தனையும் இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினால ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது நாங்கள் நிரூபணம் பண்ணியிருக்கோம். இந்த 2.5 வருஷமாக பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் இந்த பண்ணைங்கிற கான்செப்ட் தான். இது கூட எங்களுடைய டார்கெட் எப்படி இருக்குன்னா, ஐயா நம்மாழ்வாருடைய வழியில் தான் இந்த விவசாயமாக நாங்கள் பண்ணுறோம். ஏதோ விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நினச்சி பண்ணலை. எந்த விதமான ரசாயனமும் கலக்காமல் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு கேப், இப்போ 40 மரம் வைக்கிறோன்னா அந்த 40 மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு ஒன்று கேப்பு 20 அடியிலேருந்து 30 அடி இருக்கும். அதில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வேர்க்கடலைன்னு இப்படி போட்டு அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால தான் மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகுது. இன்றைக்கி வந்து 5 வருஷம் மார்க்கெட்டே இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் மட்டும் எப்படி நல்லா பண்ணுறோம்னா, காரணம் கிளைண்ட்டுக்கு என்ன கமிட்மெண்ட்டு கொடுக்குறோமோ அதை அங்கே ரெடி பண்ணி வச்சு தான் கிளைண்ட்டே கூப்பிட்டு போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ரியல் எஸ்டேட்டில் பொறுத்தளவு ஒருத்தர் இடம் வாங்குறாங்கன்னா நீங்கள் எல்லாம் வாங்கிக்கிங்க, பின்னாடி நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிங் மேக்கரை பொறுத்தளவு அப்படி கிடையாது. ஒரு கிளைண்ட்டுக்கு நான் என்ன கமிட்மெண்ட் கொடுக்கணும் அதை அத்தனையும் அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளைண்ட்டவே கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ போய் பார்த்ததான் இந்த பசுமை தான் எல்லாமே. கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து வாழ்வாதாரம் மேம்படணும்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையை மேம்படணும், திருப்பி அந்த இயற்கையான முறையில் விவசாயங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அதை சரியான முறையில் எடுத்துகிட்டு போகிறனால மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் இந்த 16 ஆண்டுகள் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுலேயும் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரதுக்கும் ஏகபோகமாக மக்கள் ஆதரவு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும், இந்த 95,000 வாடிக்கையாளர் எங்கிட்ட வாங்கினவங்களுக்கும், இன்னும் அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்கிறேன், விவசாயத்துக்கு முக்கியம் கொடுங்க. இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம்னு சொல்கிறோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நிச்சயமாக இந்த விவசாயத்தை பெரிய அளவில் தூக்கி நிப்பாட்ட முடியும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு பொறுத்தளவு 1000 வழிகள் இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரே வழி விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுப்போம். சினிமா பார்க்குறவங்க கூட அத்தனை பேருமே சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் சாப்பிட்றவங்க யாரும் விவசாயம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விவசாயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தா நிச்சயமாக அந்த விவசாயத்தை தூக்கின்னு பாட்ட முடியும். நம்பிக்கையில் தான் இந்த கிங் மேக்கர் செயல்படுது. அதனால தான் இந்த கிங் மேக்கருடைய கம்பெனியே என் தேசம் என் மக்கள் என்ற இலக்கோடு தான் இந்த கம்பெனி செயல்படுது. ஸோ அதனால் அத்தனை பேருடைய நம்பிக்கைக்கும் இந்த கம்பெனி கடைசி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன் சார். உங்களுடைய ஆதரவோடு வெற்றி நடை போடணுங்கிற வாழ்த்துக்கள் பெறுவதற்காக இந்த மீட்டிங் இன்றைக்கி வச்சுருக்கோம் சார். நன்றி சார். இந்த கம்பெனியை பொறுத்தளவு இந்த கிங் மேக்கர் நிறுவனத்தில் பேர் வைக்கிறது முதல் கொண்டு, ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் வைக்கிறது முதல் கொண்டு அந்த விவசாயத்தை சார்ந்து தான் வச்சுருப்பேன். இப்போ ஐஸ்வர்யம் பண்ணை நிலம்னு வச்சுருக்கேன், ஐயா நம்மாழ்வார் பசுமை பண்ணைன்னு வச்சுருக்கேன், மண் வாசனைன்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுருக்கேன், சிவந்த மண்ணு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வச்சுருக்கேன், இன்னொரு ப்ராஜெக்ட் பொன் விளையும் பூமின்னு வச்சுருக்கேன், இன்னொரு ப்ராஜெக்டுக்கு வந்து கிழக்கிச்சமேன்னு வச்சுருக்கேன். இப்படி எந்த ப்ராஜெக்ட் வச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து இயற்கையோடு மண்ணோடு சேர்ந்து அந்த விவசாயத்தோடு சேர்ந்ததாக இருக்கும். அடுத்து உழவர் உலகம்னு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு, பிருந்தாவனம் அப்படின்னு ஒரு சைட் ஒன்று பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து இயற்கையோடு விவசாயத்தோடு சேர்ந்ததாக இருக்கும். மக்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்குற அளவுக்கு இந்த பண்ணை நில வாங்கின வாடிக்கையாளர் சந்தோஷப்படுற மாதிரி முன்னாடியே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடறோம். கரெக்ட், அதான் நீங்கள் கேட்குற மாதிரி வாடிக்கையாளர் வாங்கக்கூடிய விலையில் தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம். வாடிக்கையாளர்கள் வாங்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு ஃபார்ம் லேண்டுனா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 ரூபா அப்படின்னு சொன்னால் 10,000 ஸ்கொயர் ஃபீட் 50 லட்சம் ரூபா ஆகும், யாருனாலே வாங்க முடியாது. இது சம்மந்தமே இல்லைன்னு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ நாங்கள் போட்டிருக்க ஃபார்ம் லேண்ட்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 80 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். நான் எம்டி லேண்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எம்டி லேண்டை வாங்கிக்கலாம், அதில் ஒரு ஆட்டு பண்ண வைக்கலாம், கோழி பண்ண வைக்கலாம், அவங்க என்ன விருப்பமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கவும் தயாராக இருக்கோம். இல்லை ஒரு மீன் பண்ண வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு குடில் கட்டிக்கிட்டு வீக்கெண்டாக வெறும் எம்டி லேண்டாக கூட போதுன்னு சொன்னாலும் வெறும் 80 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். இல்லை சார் வாங்குகிற சொத்து எனக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த சைட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் சுற்றி முதல்ல பென்சிங் போடுறோம். 48 கல் ஃபுல்லாக பென்சிங் போட்டு கம்பி வெளி போட்டு கேட்டு போட்டு வாங்குறவங்களுடைய பேர் வரைக்கும் வச்சு கொடுத்துறேன். இது சேஃப்டியாக இருக்கும். இது 1 ஸ்கொயர் ஃபீட் 90 ரூபா. இல்லை சார் என் சைட்டு பாதுகாப்பும் வேணும் பராமரிப்பும் வேணும், எனக்கு ஒரு 40 மரம் வச்சு கொடுங்கண்ணா,
10 தேக்கு மரம், 10 ரெட் சாண்டில் மரம், ஒரு 6 தென்னை மரம், 6 மாமரம், சப்போட்டா, நெல்லிக்காய், கொய்யா, பிளன்னு ஒரு 40 மரம் வச்சு நடுவில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் குடில் கட்டுறதுக்கு இடத்த விட்டு சுற்றி கேட்டெல்லாம் போட்டு சேஃப்டியாக கொடுக்கும். இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு காஸ்ட்டு வெறும் 130 ரூபா தான். அப்போ வாடிக்கையாளர் வாங்கக்கூடிய ரேட்டில் தான் நாங்கள் சைட் தரோம். அதனால தான் மக்களுடைய செல்வாக்கு இந்த கிங் மேக்கருக்கு நிறையா இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயம் நாங்கள் அழிச்சு தான் நிறைய லேண்டு உருவாகிருக்கு. இது வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க. இங்கே ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த விவசாயம் வரவேற்கத்தக்கது தான். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, எதனால் இதை பண்ணுறீங்க? நாங்கள் கடந்த கம்பெனி 16 வருஷமும் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். 2016 ரியல் எஸ்டேட்டில் பெரிய தேக்க நிலை வருது. நார்மலாக பஞ்சாயத்து அப்படிலாம் விற்க முடியலன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. இனிமேல் பிஸ்னஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் பிரச்சனைகள் வந்துச்சுன்னு ஓடி இனிமேல் தொழிலே பண்ண முடியாதுன்னு சொல்கிறத விட இந்த கம்பெனியை நம்பி ஒரு 250 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இந்த குடும்பத்தோடைய சூழ்நிலை என்ன ஆகுதுன்னு திங்க் பண்ணதோடைய விளைவு கால் கிரவுண்டு தான் விற்க முடியாது, கால் ஏக்கர் தான் விற்க முடியாது. ஆனால் கால் கிரவுண்டு விற்க முடியாது, அரை கிரவுண்டு விற்க முடியாது, ஆனால் கால் ஏக்கர் விற்கலாம்ல அப்படிங்கிறத விவசாயிகளாண்ட வாங்கி அதான் நிறைய இடத்த வந்து சும்மா போட்டு வச்சுருக்காங்க. தரிசு காடாக கிடக்குது. அதை ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முடிவு தான். கால் கால் ஏக்கராக பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நல்ல, அதாவது எம்டியாக கொண்டு போய் கொடுக்கறத விட ஒரு பசுமையாக கொண்டு போய் காமிச்சது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுதான் எங்களை மென்மேனும் நிறைய வாடிக்கையாளர் எங்களை சந்தோஷப்படுத்தினாங்க, நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. அதனால தான் இந்த சக்ஸஸ்க்கு உண்டான காரணம். அதனால தான் முடிவே பண்ணேன், பண்ணை நிலத்தை மட்டும் முழு கான்செப்டாக பண்ணுவோம், 100,000 பேரையாவது விவசாயம் ஆக்கணுங்கிற ஒரு முடிவில் தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. இந்த நிறுவனங்களும் இந்த மாதிரி வந்து விவசாய நிலத்தை விற்கிறதா நான் கேள்விப்பட்டது கிடையாது. உண்மையும் கூட சார் என்ன கண்ணா, நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனி கூட இதெல்லாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சார். பட் வாடிக்கையாளர் கொடுக்குற கமிட்மெண்ட்டை செய்கிறது கிடையாது. ஒரு வாடிக்கையாளர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, சார் வாங்க சார் எங்கள் சைட்டில் ஃபுல்லாக மரம் வச்சு தரோம், ட்ரிப் இரிகேஷன் போட்டு தரோம், வாட்டர் சர்வீஸ் பண்ணி தரோம், பென்சிங் போட்டு தரோம், எல்லாமே சொல்லுவாங்க, ஆனால் செயல்படுத்த மாட்டாங்க. இந்த கம்பெனி கிங் மேக்கர் சக்ஸஸ் ஆனது காரணம் என்ன, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு தான் கிளைண்ட்டை கூப்பிட்டு போகிறோம். ஸோ கிளைண்ட்டு போய் பார்த்து தான் முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுன்னு முடிவு பண்ணுறதுனால தான் உடனே புக் பண்ணுறாங்க. அதனால தான் எங்கள் சக்ஸஸ் உண்டான காரணம். நிறுவனம் இது இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் தனியா ஓனா அந்த மாதிரி சில கிளைண்ட் வந்து நீங்கள் ஃபினான்ஸ் தனியாக பண்ணுறீங்களா? இந்த இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டோ இல்லை சிஎம்டி அப்ரூவ்டோ கிடையாது, லோன் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கு இது அக்ரிகல்ச்சரில் என்னாலும் லோன் கிடையாது, கவர்மெண்ட்டில் லோன் கிடைக்காது. ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்டுடைய காஸ்ட் இப்போ ஒரு 15 லட்சரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு 10 லட்சரூபா கொடுத்துட்டாங்கன்னா ப்ராஜெக்ட் அவங்க பேரில் சொத்தை பதிவு பண்ணிடுறோம், ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம், அந்த டாக்குமெண்ட் இங்கே வச்சுக்கிறோம், மீதி டியூ வேணுமா கட்டுறதுக்கு 1 இயர் வேணுமா டைம் தரோம். ஸோ வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி நாங்கள் சில நேரத்தில் வாங்குகிற வாடிக்கையாளருக்கு சப்போர்ட்டும் பண்ணுறோம். பட் அதனால் அந்த 1 வருஷம் அவங்களுக்கும் தோட்டத்தில் பயிர் வச்சு வளர்த்து கொடுக்குறது எல்லாமே நாங்கள் செஞ்சு தரோம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிட்டுருக்குது. அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்று இருக்குமா, ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க, 22 சென்ட்டுக்கு கம்மியாக விற்க முடியாது. விவசாய லேண்டை 22 சென்ட்டுக்கு கீழே போனால் அது ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அதனால் ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் ஆகாமல் சென்ட் கணக்கில் கொடுக்குறோம். 25 சென்ட்டு 25 சென்ட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அது சில பேர் 50 சென்ட் வாங்கலாம், இல்லை 100 சென்ட்டாக வாங்கிக்கலாம். வாடிக்கையாளர் எப்படி விருப்பப்படுறாங்களோ அப்படி வாங்கிக்கலாம். எங்கக்கிட்ட 1 ஏக்கர் வாங்குறவங்க தான் நிறையா இருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து இனிமேல் நாங்கள் வச்சு கொடுக்குறதுல இருக்குது. சில ப்ராஜெக்ட் மரம் வச்சே இருக்குது, 10 வருஷம் மரமாக இருக்கும், தேக்கு மரமாக இருக்கும், 10 வருஷம் மரமாக இருக்கும், அடுத்த 10 வருஷம் அது சொத்து பெரிய ஒரு வேல்யூ இருக்கும். மாந்தோப்பு இருக்குது, மாந்தோப்புங்கிறது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 150 ரூபா தான். ஒரு 1/4 ஏக்கர் வாங்கினா 10 மரம் இருக்கும், அந்த 10 மரம் ஃபுல்லாக காய் காய்ச்சி தொங்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் லீஸ் கொடுலாம், இல்லை தன் குடும்ப சொந்த பந்தங்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் அந்த காய்கறியை கொடுக்கல, அந்த மாம்பழத்தை கொடுக்கல, உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், உறவுகள் மேம்படும், சொந்தக்காரங்களும் அதிகமாகிட்டுருப்பான், சந்தோஷம் இருக்கும். இதெல்லாம் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். சிட்டிக்கு பக்கத்தில் 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிற மாதிரி தான் எங்கள் போட்டிருக்க சைட்டில். இப்போ நாங்கள் போட்டிருக்கிற எடுத்தோம்னா செங்கல்பட்டு பக்கத்தில், சென்னைக்கு அடுத்து வண்டலூர்லேருந்து நம்ம சைட்டுக்கு 50 கிலோமீட்டர், வண்டலூர்லேருந்து சைட்டுக்கு 50 கிலோமீட்டர்னா மதுராந்தகத்தில் போட்டிருக்கோம் ஒரு சைட்டு, பெரும்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஐஸ்வர்யம் பண்ணை நிலம்னு ஒரு சைட்டு போட்டிருக்கோம், 92 ஏக்கர் போட்டோம், 6 மாதத்தில் முடிச்சிருக்கோம், மொத்தத்தையும் முடிச்சிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் கடந்த டிசம்பர் மாதம் இப்போ மண் வாசனைன்னு ஒரு சைட்டு ஸ்டார்ட் பண்ணோம், 50 ஏக்கர், 2 மாதத்தில் சைட்டை க்ளோஸ் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து புதுசாக இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் இப்போ மண், அதாவது சிவந்த மண் அப்படின்னு ஒரு சைட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்,
நூறு ஏக்கர் பிரமிப்பான சைட் ரெடி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஷார்ட் டைம். அடுத்து மேல்மூரத்தில் ஒரு சைட் ரெடி பண்ணியிருக்கோம், பொன் விளையும் பூமின்னு 100 ஏக்கரில் ரெடி பண்ணியிருக்கோம். மக்கள்கிட்ட நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, கொடுத்துருக்க கமிட்மெண்ட்டை செஞ்சு தான் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் கூட்டே போவோம். எல்லாருக்கும் தேவைங்க விவசாயங்கிறது, எல்லாமே அங்கேருந்து தான் வந்திருக்கோம், உண்மையா இல்லையா? அத்தனை பேருமே விவசாயத்துலேருந்து தான் வந்திருக்கோம். மீண்டும் விவசாயம் பண்ணணும், தனக்கு கிடைச்சிருக்க லீவ் நாளில் அரசாங்கமே ஒரு அறிவிப்பு கொடுக்கணும், அதாவது மாத வாரத்தில் 2 நாள் விவசாயம் பண்ணணும்னு. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இந்த விவசாயத்தை இன்னும் தூக்கி நிப்பாட்ட முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. விவசாயத்துக்கு அத்தனை பேர் முக்கியம் கொடுக்கணும். என்ன வேணுமோ வாழ்ந்துடலாம், சாப்பாடு இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ அந்த சாப்பாட்டுக்கு முக்கியம் கொடுக்கல, அதை கம்ப்யூட்டரில் தயாரிக்க முடியுமா? அப்போ விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதான் என்னுடைய டார்கெட்டு, இந்த கம்பெனியோடைய இலக்கும் கூட அதுதான் சார். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் போயிருக்கீங்களே தொடர்ச்சியாக, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் சில பேர் முடிச்சு அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லப்பட்டவர். இப்போ உங்களுக்கு வாடிக்கையாளர் நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் அடுத்த ப்ராஜெக்டும் ஒன்றே போட்டிருக்கலாம். கரெக்டுங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா, இந்த திருச்சி ரோட்டில் பண்ணுறோம்னா, மதுராந்தகத்தில் ஒரு சைட்டு போட்டோம்னா திருச்சி மதுரை கன்னியாகுமரி நாகர்கோவில்காரங்க தான் இந்த சைட்லாம் சைட்டை வாங்குவாங்க. ஏன்னா நினச்சப்பெல்லாம் போய் பார்க்குறதுல போகிற வழியில் வரல, நம்ம ஒரு சொந்த ஊருக்கு போகிறப்ப பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. அதே பெங்களூர் சைடு, வேலூர் ஆற்காடு வாணியம்பாடி ஒசூர் போயிட்டு இருக்கவங்க இந்த போட்டு போய் வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த ரோட்டில் சைட்டு தேவை தானே? அதுக்காக தான் சிறீபெரும்பதம் தாண்டி சுங்கார் சத்திரத்தில் ஒரு சைட்டு போட்டுருக்கோம். இது இந்த வாடிக்கையாளர் வாங்குவாங்க. சிதம்பரம் பாண்டிச்சேரி கடலூர் நாகப்பட்டினம்லாம் எப்படி பண்ணால் ஈசிஆர் ரோட்டில் வாங்குவாங்க. ஆந்திரா சைடு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்து பக்கத்தில் போட்டால் சைட்டு வாங்குவாங்க. நாங்கள் 4 புறமும் எல்லா போட்டும் சைட்டு போட்டிருக்கோம். அதனால தான் கிளைண்ட் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சைட்டை நாங்கள் பிரித்து அந்தந்த ஏரியாவில் வச்சுருக்கோம். அதனால ஈஸியாக மக்களுக்கு ரீச் பண்ணுறோம். சைட்டு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக சார், ஒரு சொத்து வாங்குறோம்னா அது பராமரித்தா தான் அது நல்ல லெவலில் கொண்டு வர முடியும். இந்த கம்பெனி சைட்டு விற்றது வந்து 1 வருஷம் பராமரிப்பு எங்களுடைய செலவு. 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கின வாடிக்கையாளர்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மாதம் 400 ரூபா கொடுத்தா அந்த சைட்டை பராமரிக்கிறது செக்யூரிட்டி போட்டுருவோம். கிராமத்தில் நிறைய விவசாயம் கிடைப்பாங்க, அவங்கள வச்சு அந்த சைட்டை டெவலப் பண்ணுவோம். தேங்க்யூ. We'll be right back.